வணக்கம். பிபி விஷன் உங்களை வரவேற்கிறது. தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் மீன் சுக்கா. அதுக்கு வஞ்சர மீன் இல்லைனா குடுவா மீன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம சேனலை பாராட்டி ஒரு பெரிய ஃபேன் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார். அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் விபி விஷனோட வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். கொடுவா மீன் சுக்கா. இந்த டிஷ்ஷுக்காக நான் யூஸ் பண்ணுறது கொடுவா மீன். மீனோட தலையையும் முள்ளையும் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் கட் பண்ண மீன் துண்டுகள், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, நறுக்கிய கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கடைசியாக எலுமிச்சை சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற விடுங்க. ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை 1 by 1 அதில் போடுங்க. ஒரு சைடு குக் ஆனதும் அதை திருப்பி போட்டு குக் பண்ணுங்க. எண்ணெயில் கிறிஸ்பியாக பொரித்த மீனை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன், அதில் கொஞ்சம் ஆயில், ஆயில் சூடானதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. அந்த தாளிப்பில் பொடியாக நறுக்கிய வெங்காயம் போட்டு வதக்குங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய தக்காளியை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசாலாவை வேக விடுங்க. மசாலா ட்ரை ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1 minute கழித்து மூடி போட்டு 5-7 நிமிஷம் குக் பண்ணுங்கள். 7 minutes ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சூப்பரான செமி ட்ரை கிரேவி ரெடி. இந்த கிரேவியில் நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கிற மீனை அதில் போட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு யம்மியான ஃப்ளேவர், ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சியில் மீன் சுக்கா தயார்.
கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இந்த உணவு ஒரு சூப்பரான சைட் டிஷ். இதை எதுக்கு வேண்டாலும் வச்சு சாப்பிடலாம். மீன் சுக்கா, கட் பண்ணின வெங்காயம், லெமன் வெஜ் வச்சு சர்வ் பண்ணி அசத்துங்க. இது தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட் வெர்ஷன் கிடையாது, ஆனால் மிகவும் சுவையான என்னுடைய வெர்ஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.